அருட்பரும் ஜோதி, அருட்பரும் ஜோதி, தனிப்பருங்கருணை, அருட்பரும் ஜோதி. நான் வந்து நாகை மாவட்டம் கீவலூர் வட்டம் வடக்காலத்தூர்லேருந்து வந்திருக்கேன். அருட்தரு பொய்கை அடிகளாருடைய மாணவன். இங்கே வந்து வடலூர் உத்தரங்கான சித்திபுரத்தை 80 காணியை மீட்பதற்காக அரசு அதில் எது எவ்விதமான தலையிடும் இருக்கக்கூடாது, அது வெட்ட வெளியாகவே இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே இங்கே உண்ணவிரதம் போராட்டத்தை அறிவித்துள்ளார்கள். அதை அறிந்து நான் இங்கே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். இந்த அரசாங்கங்களும் சரி, சன்மார்க்க அன்பர்களும் சரி, எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, வடலூரில் வந்து மேலு மருமத்தூர் மாதிரி வைக்கணும், அல்லது புட்டபரத்தி சகபா கோயில் மாதிரி வைக்கணும், இப்படி என்று பல பேர் பல கருத்து சொல்கிறாங்க. அங்கே பன்னி மேயுது, முதியோர்கள்லாம் கிடக்கு, அந்த இடத்துல கட்டணம் கட்டணா என்ன, சர்வதேச மையம் அந்த இடத்துல அமைத்தா என்று பல விதமான கருத்துலாம் கேட்குறாங்க. ஆனால் இதற்கெல்லாம் முன்னோடியாக எங்கள் குருவான பொய்கை அடிகளார் அவர்கள் 1992 உத்தரங்கான சித்திபுர சீர்திருத்த சங்கம் என்ற ஒன்றை ஏற்படுத்தி அதன் மூலமாக அங்கே ஐயர் ஆக்கிரமிச்சிருந்த அந்த நிலத்தையெல்லாம் மீட்பதற்கு பெரும் முயற்சி எடுத்து அங்கே உள்ள சன்மார்க்க சங்கங்கள் சான்றோர்கள் எல்லாரையும் ஒன்று கூடி மாநாடு நடத்தி அந்த இடத்தையெல்லாம் விலை கொடுத்து வாங்கியாவது தெய்வ நிலத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று பெரும் முயற்சி எடுத்தார்கள். அப்பொழுது துறவியார் அவர்கள் கேஸ் போட்டதனால் அந்த முயற்சி தோல்வியிலே முடிந்து விட்டது. ஆனாலும் ஒரு போராட்டம் நீண்ட நெடுங்காலமாக பொய்கை அடிகளார் அவர்கள் அந்த 80 காணி வெட்ட வெளியாக இருக்க வேண்டும், ஞானசீபை சுற்றி எந்த விதமான கட்டிடங்களும் இருக்கக்கூடாது, அது வெளிதான் வடலூருக்கு சிறப்பு, அங்கே மேல்மருத்தூர் போலவோ அல்லது மற்ற மார்க்கங்கள் போலவோ இருப்பது சிறப்பு அல்ல, வடலூருக்கு சிறப்பு வெட்ட வெளி. அங்கே முதியோர் இருக்காங்க, பன்னி மேய்து அது மேய்து அதெல்லாம் உயிர்கள் தானே, முதியோர்கள்லாம் இருக்க தான் செய்வாங்க. அவங்கெல்லாம் எங்கே நம்ம குடும்பங்களில் இருக்க பிறகு தூக்கி அந்த நினைஞ்சிட முடியுமா? அங்கே என்ன இயற்கையாக உள்ளதை பார்த்து வெளிநாட்டெல்லாம் வந்து அசிங்கப்படுவான்னு நினைக்கிறாங்க, தவறு. நம்முடைய கலாச்சாரம் 5000 மேலே உள்ளது. ஆனால் வெளிநாடெல்லாம் இப்போ ஒரு 500 கலாச்சாரம் தான், அவங்கள பார்த்து நம்ம பயப்பட வேண்டியில்ல. நம்மளுடைய உண்மையை புரிஞ்சுட்டு போட்டோம், இப்படி தான் இருக்குது, கஷ்டப்படுறாங்க, முதியோர்களும் இருக்காங்க, எல்லாருக்கும் உதவி பண்ணுறாங்க, நம்மளுடைய இயல்பை புரிஞ்சுக்கணும். இதுதான் சன்மா இருக்கும், இயல்பை புரியாமல் அது மாதிரி வைக்கணும் இது மாதிரி வைக்கணும் ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க. இங்கே பணம் உள்ளவங்களும் பதவி உள்ளவங்கள்லாம் தான் நினச்சது எல்லாம் வடலூர் சென்று கட்டணம் கட்டி லெட்டியம் கட்டி இதெல்லாம் வச்சு அங்கே பெருசாக சுற்றுலாத்தலம் போல் ஆக்குன்னு நினைக்கிறாங்க, அது மிகப்பெரிய தவறு. வந்து வந்து தரிசிக்க பெறுகிறது தான் ஐயா சொல்கிறாங்க, திருந்தும் என் உள்ளம் சித்திபுரம் எனும் சத்தியம் கண்டேன். சத்தியத்தினுடைய வெளிப்பாடு தான் சத்தியம் ஞான சபை. அந்த ஞான சபையிலே நாம் எல்லாம் வந்து வந்து தரிசித்து போக வேண்டியதை தவிர அங்கே கூட்டம் கூடி திருவிழா பார்த்து மற்றெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று பொய்கடியார்கள் அவர்களுடைய அனுபவத்தின் வாயிலாக எடுத்து வைத்தார்கள். அதோடு மட்டுமல்ல, இந்த தகரக்கண்ணாடி அகலுடக்கு தேங்கானை தெய்வம் என்கின்ற ஒன்றையே வெளிப்படுத்தியது அருட்பெரு பொய்கடிகளார் தான். இதுக்கு நான் ஆரம்பத்தில் 90 முன்னாடி 85 வர்றப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தகரக்கண்ணாடி வரவுக்கு கூண்டே வடலூரில் விற்காது, அதை பொய்கடிகளார் தான் மன்னர்களை செஞ்சு ஒரு 10 குடும்பங்களை ஏற்றி அதனுடைய அனுபவத்தை எங்கே பார்த்தாலும் சொன்னாங்க. இப்போ எல்லா சங்கங்களிலும் இந்த தேங்காய் தீவு இருக்கிறது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த உத்தரங்கான சித்திபுரம் அதே போல், இந்த உத்தரங்கான சித்திபுரம் 80 காணி என்பதே இப்போ தான் எல்லாரும் வெளிப்பட்டு அதனுடைய முழிப்புணர்வுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி தெரியல, சர்வசாதாரண மக்கள் ஏன் சும்மா தானே கிடக்க கட்டணம் என்ன நினைக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு ஒரு விழிப்புணர்வுக்கு ஏதாவது இந்த அரசு எடுத்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அரசு இதை கையில் எடுக்கும்போது எல்லாருக்கும் சன்மார்க்க அன்பர்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு வருது, ஓ ஏன் இந்த சங்கம் இருக்கணும், இது இதோட விடாமல் இந்த உண்ணாவிரதத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சொல்லணும். என்ன செய்யணும்? வடலூர் பெருவெளி 80 காணி பாதுகாப்பு மாநாடு, வடலூர் பெருவெளி 80 காணி ஏன் இருக்கு இப்படி என்று கூட்டங்களையும் மாநாடுகளையும் மற்ற தொடர்ந்து சன்மார்க்க எல்லா மாவட்டங்களும் எல்லா மாவட்டத்திலையும் அறிவிப்பு நடத்தி நடத்தணும், ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணி இனிமேல் எந்த அரசாங்கமும் இதில் கை வைக்கக்கூடாது, இது வடலூர் என்றால் இப்படி தான், சிதம்பரம்னா எப்படி இருக்குது, அல்லது ஒரு திருப்பதி தேவஸ்தானம் எப்படி இருக்குது, ஐயப்பன் கோயில் போடலாம் எப்படி வச்சுருக்காங்க, அது அவங்கவுங்க கலாச்சாரம், ஆனால் வடலூர் என்றால் இப்படி தான் இருக்கணும், இதில் எந்த விதமான மத மார்க்கங்களுக்கோ வேலை இல்லை, இது வெளி இதுதான் வடலூருக்கு சிறப்பு, இது அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படி ஆகுன்னு நினைக்க வேண்டிய ஐயா செஞ்சு வச்சது நமக்கு சிறப்பு, அதில் நாம் எந்த விதமான தடங்களும் செய்யக்கூடாது என்று எல்லாருடைய திருவடிகளையும் வணங்கி இந்த நேரத்தில் முதலமைச்சர்களுக்கும் பணிவான வேண்டுகோளையும் தெரிவித்து வடலூர் விஷயத்திலே தலையிட வேண்டாம் வேண்டாம் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி. TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.